கற்படுக்கையில் மூன்றாம் நூற்றாண்டு தமிழ் எழுத்துகள் பகவதிமலை வேலப்பாடி வேலூர் வேலப்பாடி என்ற இடத்தில் அடுத்த சார்பான மேடு என்ற பகுதியில் அமைந்துள்ள மலைத்தொடர் பகவதிமலை பொது ஆண்டு பின் சார்பான பேடு என்ற பகுதியில் அமைந்துள்ளன. மலைத்தொடர் பகவதிமலை மூன்றாம் நூற்றாண்டுகளில் சமணத் துறவிகள் தங்கி வாழ்ந்த இடமாகவும் இங்குள்ள கல்வெட்டுகள் மூலம் தொல்லியல் அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்று சமணர்களால் பகவான் மலை என்று அழைக்கப்பட்ட இம்மலை இன்று பகவதி அம்மன் என புதிய ஆலயத்துடன் பகவதி மலையாக அழைக்கப்படுகிறது. சில இடங்களில் மட்டும் ஒரு சீராய் மேற்புறம் உள்ள குகைப்பகுதியில் அடைகின்றன. அங்கே சில கற்படுக்கைகள் அமைந்துள்ளன. அதன் அருகே ஆதிநாதன் பெரிய பாதங்கள் செதுக்கப்பட்டு உள்ளன. இவை வேலூர் மாவட்டத்தில் மிகப்பெரிய பாதங்களாக அறியப்படுகிறது. இதன் அருகில் உள்ள பாறை பிளவுகளில் சுனை நீர்நிலை அமைந்துள்ளன. அங்கிருந்த மேற்புறம் அமைந்துள்ள செங்குத்தான பாறை கடந்த பின் மற்றொரு திறந்தவெளி குகையின் கீழ்ப்பகுதியில் வரிசையாக ஐந்து கற்படுக்கைகள் வெட்டப்பட்டுள்ளன. இந்த கற்படுக்கையின் மீது மூன்று தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டுள்ளன. அதில் முதல் படுக்கையில் கல்வெட்டில் லாமகன் ஈடி பாலி என்றும், இரண்டாவது கற்படுக்கையில் மாறன் மழவன் என்றும், மூன்றாவது கல்வெட்டில் தீ என்ற எழுத்து மட்டுமே உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தமிழ் கல்வெட்டை நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த நடுக்கல்லூர் அரசு ஆசிரியர் திரு சங்கர நாராயணன் 2019 அக்டோபர் மாதம் ஆய்வு செய்து கண்டுபிடித்துள்ளார். இந்த சமண கற்படுக்கைகள் மிகவும் கரடுமுரடாக இருந்தாலும் அதில் உள்ள எழுத்துக்கள் மிகவும் மெல்லியதாக காணப்படுவதால் மாவிட்டாலும் நம்மென்று கண்ணால் காண்பதற்கு இயலவில்லை. இதே பகவதிமலை குகையில் சோழர்கள் தக்கோல போரில் வீழ்த்திய கண்ணர தேவன் கல்வெட்டு, சில கன்னட கல்வெட்டுகள், ஆதி மனிதன் வாழ்விடங்கள் பற்றிய தகவல்கள் இருக்கின்றன.